சீனாவின் தனியார் நிறுவனம் ஒன்று முதல் தடவையாக சேட்டலைட் செலுத்தி வாகனம் தட் சேட்டலைட் லாஞ்ச் வெஹிக்கிள் மூலம் விண்வெளிக்கு சேட்டலைட்களை செலுத்தியுள்ளது. என்ற வியாழக்கிழமை ஜூலை 25 மாலை 1 ஜியூ குவான் சேட்டலைட் லாஞ்ச் சென்டரிலிருந்து 2 சேட்டலைட்களும் அவற்றால் எடுத்துச் செல்லப்பட வேண்டிய கருவிகளும் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சேட்டலைட் செலுத்தி வாகனம் ஹைப்பர்போலா 1 வெற்றிகரமாக விண்வெளிக்கு செல்கிறது என அறிவித்தது அந்த சேட்டலைட் வாகனத்தை தயாரித்த சீன தனியார் நிறுவனம் ஐஸ்பேஸ். இதற்கு முன் கடந்த ஆண்டு 2 சேட்டலைட்களை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சிகளில் 2 சீன தனியார் நிறுவனங்கள் ஈடுபட்டன. ஆனால் அந்த 2 முயற்சிகளுமே தோல்வியில் முடிந்தன. விண்வெளிக்கு சேட்டலைட்களை அனுப்பும் முயற்சிகளில் சீனாவில் 10 தனியார் நிறுவனங்கள் இறங்கியுள்ளன. ஆனால் அவர்களின் முயற்சிகள் ஆரம்ப கட்டத்தையே தாண்ட முடியாத நிலை கடந்த ஆண்டு வரை இருந்து வந்தது. அதற்கு முக்கிய காரணம் சேட்டலைட் செலுத்தி வாகனத்தை அவர்களால் விண்வெளி வரை அனுப்ப முடிந்ததில்லை. போகும் பாதையிலேயே அவை சக்தி இழந்து செயலிழந்துவிட்டன. கடந்த ஆண்டு 1 ஒன்ஸ்பேஸ் என்ற சீன தனியார் நிறுவனம் முதல் தடவையாக சேட்டலைட் இல்லாமல் சேட்டலைட் செலுத்தி வாகனத்தை மட்டும் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பியது. அதிலிருந்து 4 பின் தற்போது சேட்டலைட்டை அனுப்பியுள்ள சீன தனியார் நிறுவனம் ஐஸ்பேஸ் சேட்டலைட் இல்லாமல் தனி வாகனத்தை விண்வெளிக்கு அனுப்பி சோதனை செய்தது. அந்த சோதனை முயற்சியும் வெற்றி. அதையடுத்தே இப்போது செலுத்தி வாகனம் அது எடுத்துச் செல்ல வேண்டிய சேட்டலைட்டை, இதை பேலோட் என்பார்கள், எடுத்துச் சென்றுள்ளது. சீனாவின் அடுத்த விண்வெளி வேலை திட்டமாக தற்போது கருதப்படுவது விண்வெளியில் பல சேட்டலைட்களை கொண்ட இயங்கு தொகுதியொன்றை அமைத்து தொலை உணர்வு, தகவல் தொடர்பு மற்றும் ஒலிபரப்பு, வழிச்செலுத்தல், இடப்பொருத்தல் ஆகியவற்றை விண்வெளியில் இருந்தே கட்டுப்படுத்துவது. தலை சுட்டுகிறதா, ஆங்கிலத்திலும் கூறிவிடலாம், ரிமோட் சென்சிங், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பிராட்காஸ்டிங், நெவிகேஷன் மற்றும் பொசிஷனிங். சீனாவில் தனியார் நிறுவனங்கள் சேட்டலைட் அனுப்ப முயற்சிகளை செய்ய முடியாதபடி சட்ட ரீதியான தடைகள் ஒரு காலத்தில் இருந்தன. ஆனால் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆட்சிக்கு வந்த பின் அந்த தடைகள் தளர்த்தப்பட்டு சீன தனியார் நிறுவனங்களும் சேட்டலைட்களை அனுப்ப ஊக்குவிக்கப்பட்டன. சீன அரசு மனிதர்கள் மூலம் சேட்டலைட்களை இயக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்றை விண்வெளியில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2022 இயங்க தொடங்கிவிடும் என அறிவித்துள்ளது சீன அரசு.